ஒரு கடைசி கேள்வி. இஸ்ல இங்க அரபி மொழி பேசும் யமன் நாட்டுக்காரர்கள் ஜும்மாவுக்கு 40 பேர் இருந்தா தான் ஜும்மா தொழ வேண்டும், அதற்கு குறைவா இருந்தா தொழக்கூடாது என்று விவாதம் பண்ணுகிறார். 40 பேர் இருந்தால் தொழ வேண்டும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நீ வந்து 2-3 பேருக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்கிறான். அவரு 40 கேட்கறீங்கள, 2-3 பேருக்கு நீ ஆதாரம் கொடுன்னு கேட்கிறாரு. அவனிடம் மார்க்கத்தை விளக்கும் அளவிற்கு அரபு மொழி எனக்கு தெரியாது, எப்ப எந்த முறையில் அவனுக்கு பதில் சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மாவின் சட்டங்களின் ஹதீஸை எழுத்து வடிவில் தந்தால் அவனிடம் கொடுத்து புரிய வைக்க இலகுவாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க நைட்டுக்குள்ள எழுத்து வடிவில் அனுப்பிடுவோம். இந்த கேட்டதுக்காக என்ன பதில்னு கேட்டா, ஜும்மாவுக்கு 40 பேர் இருக்கணும் என்று ஷாஃபி மதுஹபுல மட்டும் ஒரு கண்டிஷன் இருக்குது, மதுஹபு 4 இருக்குல்ல, அதுல ஷாஃபி மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா 40 பேர் ஊர்ல இல்லாட்டி அது ஜும்மா நடத்தக்கூடாது. எந்த அளவுக்கு ஜும்மா சொல்றாங்கன்னு கேட்டா, 40 பேர் ஊர்ல இருக்கிறாங்க, ஜும்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒழு போயிடுச்சு, ஒழு போச்சுன்னு சொன்னா 39 பேர் ஜும்மா பாதுகாப்பா போயிருமா, ஏன் 40 இல்லையா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. 40 பேர் இருக்குன்னு தொழுகையில இருக்கிற 40 பேர் சேர்ந்துட்டாங்க. தொழுக ஆரம்பிச்சோன்னா தொழுகையில இருந்து அவன் ஒழு நீங்க விட்டது, நீங்களா எந்திரிச்சு வந்துருவாங்க, ஒரு ஆள் காலியாட்டி இப்ப 39 போச்சு. இது ஜும்மா செல்லாது, அனைவரும் ஜும்மா உலக சொல்லணுங்கிறாங்க, அனைவருக்கும் ஜும்மா செல்லாது அப்படின்லாம் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறாங்க. இப்படி 40 பேர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, அவங்க காட்டுற ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஆதாரம் சரியான ஹதீஸ் தான், ஆனா அது இவங்க சொல்லுக்கு அது ஆதாரமே இல்லை. என்ன ஹதீஸ் சொன்னா, உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவில் ஒரு கூட்டம் ஜும்மா நடத்தினாங்க, ஊருக்கு வெளியே போய் திடல்ல போய் நடத்தினாங்க. அது நடத்தினதுல வந்து நேற்று சொன்ன காபு இப்னு மாலிக் அவர் தான் என்ன செய்வார்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் பாங்கச ஜும்மா பாங்கசத்தை கேட்ட உடனே அசாத் இப்னு சுராராவுக்கு அல்ல அருள் புரிவானாங்கன்னு சொல்லுவார். இந்த ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்னு பேசணும்ல, அந்த சகாபி எப்போ கண்ணு தெரியாம போன பிறகு பாங்கு சத்தம் கேட்டவுடனே ஜும்மா பாங்கு சத்தம் கேட்டா இந்த வார்த்தையை சொல்லுவாராம். என்ன சொல்வாரு, அசாத் இப்னு சுராராவுக்கு அல்ல அருள் புரிவானாக, ஏன் இப்படி அடிக்கடி அவரை பத்தி நீங்க சொல்றீங்கன்ற ஒரு மகன் கேட்கும் பொழுது, அவர் தான் முத முத எங்களுக்கு ஜும்மா நடத்தினவர், இந்த மாதிரி இடத்துல போய் நாங்க ஜும்மா நடத்திருக்கிறோம், அவர் தான் எங்களுக்கு ஜும்மாவெல்லாம் கற்று தந்தவர், அந்த வகையில் அவரை ஒரு பெருமிதமாக அவரை பாராட்டி சொல்லுவாரு. அப்ப இந்த அதை சொல்லும் போது அவர் பையன் கேட்பாரு, அப்ப நீங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு இருந்திருப்பீங்க, 40 பேர் இருந்தோம் அப்படிங்கிறாரு. இதுதான் அதி சாதாரணம், எத்தனை பேர் சொல்றீங்கன்னு கேட்கும் போது 40 இருந்தா 40 சொல்லியிருப்பாங்க, 30 இருந்தா 30, தற்செயலா நடந்த நிகழ்வு சொல்றது, சட்டம் சொல்றது இல்ல, இது எவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா 40 தான் இருக்கணும் ஜும்மாவுக்கு அப்படின்னு சொல்லி இதுல சட்டம் எடுக்கிறாங்க. இதுல 40 வந்ததை வைத்து தான் ஷாஃபி மதுஹபுல சட்டம் எடுக்கிறாங்க. இது சட்டத்தை சொல்லக்கூடிய வாசகமா, ஒரு நிகழ்வில் தற்செயலா 40 இருந்தது, 20 இருந்தா இல்லைன்னு அதிசி இருக்குதா, 10 இருந்தா இல்லைன்னு இருக்குதா, அப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்கிறது அது நம்பரை தெரிஞ்சுக்கிறது. அந்த காலத்துல இப்ப இன்னைக்கு நிறைய வளர்ந்துட்டோமே, அன்னைக்கு எத்தனை பேர் இருந்திருப்பீங்க அதுக்காக கேட்கிறாரு. அவரு இது கேட்கிறாரு, இன்னைக்கு மதினால பெருசா போச்சு, நல்லா வளர்ந்துருச்சு, எல்லாம் ஊரே முஸ்லீம் ஆகி போச்சு, அன்றைக்கு நீங்க எத்தனை பேர் இருந்திருப்பீங்க, 40 பேர் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 40 பேர் உடனே 40 பேர் இருந்தா தான் நடத்தணும்னு அந்த அர்த்தம் தருமா, இது இதா ஒரு ஆதாரம், இது ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறேன்னா, இதா நூதி இல்லாத்தி மீ யோமில் ஜும்மா, ஜும்மா நாளில் வந்து தொழுகைக்கு மாங்க சொல்லப்பட்டால் ஃபசவில் அதுக்கிடலாம், அல்லாவை திக்ர் செய்ய விரைந்து வாருங்கள். ஒருத்தன் இருந்தாலும் வரத்தான் வேணும், 2 பேர் இருந்தா தான் வரத்தான் வேணும், ஒரு ஊர்ல மொத்தம் 3 பேர் இருந்தாலும் வரத்தான் வேணும், யா வரத விட்டுருங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். இதுல 40 எப்படி வரும், இதுல வராது 40, இது சொல்லவே இல்லை. ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் 2 பேர் பிரயாணத்துக்கு அனுப்பும் போது, நீங்க 2 பேர் போனீர்களே ஆனால் ஒரு ஆள் பாங்க சொல்லுங்க, ஒரு ஆள் இருக்காம சொல்லுங்க, ஜமாத் வந்துருச்சு, ஜமாத் ஜும்மாவும் ஒரே விஷயம் தான். அப்ப அப்படிலாம் வைக்கும் பொழுது 40 ஷரத்து வந்து மார்க்கத்துல கிடையாது. இந்த ஒரு ஹதீஸ வச்சு தான் என்ன செய்யறாங்க, 40 சொல்றாங்க. இது டெக்ஸ்ட் வடிவாக அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம். அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அது முக்கியமான ஹதீஸ், ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுதுட்டு இருப்பாங்க ஜும்மா, ஜும்மா தொழுதுட்டு இருக்கும் பொழுது வர்த்தக கூட்டம் வந்துடும், வெளியூர்ல இருந்து சந்தை மாதிரி வியாபாரத்தை ஜாமான் கொண்டு வந்துருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பஜார் போய் கடையில போய் நினைச்சபடலாம் வாங்க முடியாது, வியாபார கூட்டம் வந்தா அந்த ஜாமான் வாங்கினா தான் உண்டு. அப்புறமேல அடுத்த மாசம் தான் வருவாங்க வெளியூர்ல இருந்து பொருள்களை கொண்டக்கூடிய வியாபாரிகள் வந்து, அன்னைக்கு வந்துட்டு வந்து வியாபாரி வந்துட்டாங்கன்னு சவுண்டை கொடுத்தாங்கன்னு ஊரே திரண்டுரும், தேவையானாலும் வாங்கிட்டு போயிருவாங்க, வேகமா போனதான் கிடைக்கும், லேட்டா வித்துருச்சுன்னா இல்லைண்டாயிரும், அப்புறம் அடுத்த மாசம் காத்துட்டு இருக்கணும். இப்படியான ஒரு நிலையில ரசூல்லா தொழுது கொண்டிருக்கும் பொழுது, இது புகாரில் 936 ஹதீஸில் வருகிறது, ரசூல்லா தொழுது கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாங்க, வியாபாரம் வந்தவொடனே ரசூல்லா விட்டு அப்படி போயிட்டாங்க. ஆரம்பம் ஜும்மா நடந்துகிட்டு இருக்குது, ஜும்மா அவ்வளவு இருந்துகிட்டு போது ரசூல்லா மட்டும் ஜும்மா தொழுகிறாங்க, 50 பேர் ஓடி போயிட்டாங்க. ஓடி போன உடனே அப்ப எத்தனை பேர், இல்லா இத்தனா அசர் ரஜுனன், 12 பேரை தவிர எல்லாம் ஓடி போச்சு, 12 பேர் தான் இப்ப நிக்கிறாங்க. அப்ப 500 பேர் 1000 பேர் இன்னைக்கு இருந்திருப்பாங்க, ஏன்னா வேற பக்கம் ஜும்மா கிடையாதுல்ல மதினாவை சுத்தி, அது ஒரு ஜும்மா தானே. அப்படிங்கும்போது ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல வந்து வியாபாரிகள் வந்துட்டாங்கன்ற உடனே இதுதான் முக்கியம், 50 பேர் ஓடி போயிட்டாங்க.
ஓடன பிறகு மிச்சம் பார்த்தா 12 தான். 12 பேர் ஜும்மா திருப்பி சொல்ல சொன்னாங்களா, 12 பேர் பத்தாது ஜும்மா திருப்பி சொல்ல சொன்னாங்க. நீ சொன்ன ஜும்மா கூடாது, இப்ப நீங்க ஒருத்தன் ஒழு முடிஞ்சாலும் கூடாதுங்கிறீங்களே. இப்ப நான் 500 பேர்ல 12 தவிர அத்தனையும் ஓடி போயிட்டாங்களே, அப்பதான் அந்த ஆயத்து இறங்குது. எந்த ஆயத்து இறங்குறது? இதாரோ திஜாரத்தன் வியாபாரத்தை பார்த்தார்களேயானால், அவ்வளகுவன் ஒரு வீணான ஒன்றை பார்த்தார்களேயானால், இன்பொந்து இலையா அதை நோக்கி ஓடி விடுகிறார்கள். ஓ தரக்கூக்கு காயுமா, உன்னை அப்படி நிக்க வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லு. அல்லாவிடத்துல உள்ளது சிறந்தது. பிறகு மாறிட்டாங்க. துவக்க காலத்தில் வரும் பொழுது இந்த பேசிக்கெல்லாம் தெரியாம புதுசா இஸ்லாத்துக்கு ஒரு ஊர்ல வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இதே மாதிரி நீங்க போய் தொழுகை நடக்கும்போது வந்தா ஓடித்தான் போயிருவாங்க. ஏன் இந்த தொழுகை ரூலு சட்டம்லாம் தெரியாது, தெரிஞ்சவங்க போக மாட்டோம். சகாபாக்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி தொழுகலாம் வியாபாரம் தான் ஓடிக்கலாம், ஒரு பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம் நினைச்சா ஓடி போயிடலாம்ல, அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. தொழுகை என்பது ஒரு பயான் மாதிரி, ரசூலா பயான் பண்றாங்க, ஒரு விஷயம் நடக்குது வெளியில ஒன்னு எந்திரிச்சு போயிட மாட்டோமா, அப்படி நினைத்து கொண்டு போயிட்டாங்களே. தொழுகையெல்லாம் புறக்கணிச்சிட்டு போவாங்கன்னா அது சட்டத்தை ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ளது போயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை. 12 பேர் இருந்து ஜும்மா செல்லுபடியா இருக்குன்னா அப்புறம் 40 பேர் சேர்த்தாக்குறீங்க, அது ஒரு சரிய தவறு சரியான வாதம் கிடையாது.